எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் குழந்தைகளை ஆராய்ச்சி கூடத்துக்கு கூட்டிட்டு போகிறார் அங்கே போய் அந்த குழந்தைகள் என்ன செய்கிறாருன்னா ஒரு வசதியான சேரில் உட்கார வச்சிடுறாரு குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு டேபிள் அந்த டேபிளில் ஒரு சாக்லேட் குழந்தைகளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷனா நான் வர்ற வரைக்கும் இந்த சாக்லேட் எடுத்து நீ சாப்பிடக்கூடாது நீ சாப்பிடாம இருந்தேன்னு சொன்னால் வரும்போது நான் உனக்கு இன்னொரு சாக்லேட் எடுத்துகிட்டு வருவேன் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு ஆராய்ச்சியாளர் அந்த அறையை விட்டு போயிடுறார் சில குழந்தைகள் என்ன செய்யுதுன்னா ஆராய்ச்சியாளர் அந்த அறையை விட்டு போன உடனே ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாக்லேட் எடுத்து வாயில் வச்சுருது சில குழந்தைகள் கதவை பார்க்குது சாக்லேட்டை பார்க்குது சாக்லேட்டை பார்க்குது கதவை பார்க்குது ஆனாலும் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல அதை எடுத்து வாயில் வச்சுருது இன்னும் சில குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயே உட்கார்ந்துருந்தோன்னா இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி சேரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் வேறு திசையில் அப்படியே நடந்து போய் அப்படியே மைண்டை வந்து மாத்துறாங்க ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பிடிக்க முடியல ஒரு ஏழு நிமிஷத்தில் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓடி வந்து அந்த சாக்லேட் எடுத்து வாயில் வச்சிட்றாங்க வெகு சில குழந்தைகள் மட்டும்தான் ஆராய்ச்சியாளர் வர்ற வரைக்கும் அந்த பதினஞ்சு நிமிஷமும் சாக்லேட் எடுத்து சாப்பிடாம அதே நாற்காலியில் அப்படியே உட்காந்துருந்தாங்க இதை நைன்டீன் செவன்டி டூவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை பண்ணியிருக்காங்க மார்ஷ் மேலோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த இந்த குழந்தைகள் அந்த நேரத்தில் மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய நாற்பது ஆண்டுகளுமே வந்து அந்த குழந்தைகள் வந்து கண்காணிக்கப்படுறாங்க முன்னாடியே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டாங்க இல்லையா அந்த குழந்தைகளை காட்டிலும் சாக்லேட் எடுத்து சாப்பிடாம ஆராய்ச்சியாளர்கிட்ட இன்னொரு சாக்லேட் வாங்கி ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டாங்கல்ல அந்த குழந்தைகள் சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக அடையாளம் காட்டப்படுறாங்க அவங்க வளரும் போது அந்த பள்ளி பருவத்தில் இருக்கும்போது நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்திருக்காங்க டீனேஜ் வரும்போது எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் உடல் பருமன் அந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே சிக்காமல் அவங்க வாழ்க்கையில் வெற்றியாளர்களாகவே இருந்திருக்காங்க ஒரு வயசு வந்ததுக்கு பின்னாடி இந்த மன அழுத்தம் பிபிலாம் வராமல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து ரொம்ப லாபகரமாக அவங்களால வெளியில் வர முடியுது அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நமக்கு சொல்லுது இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க ஒரு செயலை நீ செஞ்சால் அதுக்கு கூடுதலாக பலன் கிடைக்கும்னு சொன்னால் காத்திருந்து அந்த பலனை அடையிறதுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன வெற்றிகள்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நல்ல பண்புகள் மட்டும்தான் வெற்றிக்கான அடையாளம் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அடையிறதுக்கு எந்த குறுக்கு வழியுமே இல்லை அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்க பொறுமைதான் ஒரே வழின்னு சொல்லிக் கொடுங்க அஸ்லாம்